பிரபல பாடகர் எஸ்பிபி அவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்ட விஷயம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதே விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு வீடியோவாகவும் பதிவிட்டு அவரோட ஃபேன்ஸ்க்கு வெளியிட்டிருக்காரு. அதாவது தனக்கு சில நாட்களாகவே வந்துட்டு நெஞ்சில் ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ நெஞ்செரிச்சலாகவும் இருந்தது, சளியாக இருந்தது. ஸோ என்ன இது அப்படின்னு சொல்லி அந்த சிம்டம்ஸ் ஒரு கொரோனா வைரஸ் சிம்டம்ஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி சந்தேகம் ஏற்பட்டு மருத்துவமனையில் நான் வந்து டெஸ்ட்டுக்காக போயிருந்தேன். மருத்துவர்கள் என்னை சோதனை செய்து கொரோனா டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது எனக்கு கொரோனா பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. பட் இருந்தாலும் வீட்டிலேயே நீங்கள் குவாரண்டைன் இருங்க அப்படின்னு சொல்லி மருத்துவமனையில் எனக்கு வந்துட்டு பரிந்துரை வந்து செய்தாங்க. பட் ஆனால் என்னோட வீட்டில் இருக்கிறவங்களோட பாதுகாப்பையும் கருதி, நான் வீட்டிலேருந்து யாராவது என்னை பார்க்க வரவங்களோட பாதுகாப்பையும் கருதி நான் மருத்துவமனையிலேயே வந்து சிகிச்சை எடுத்துக்கிறேன். ஸோ சிகிச்சை எடுத்துக்கு எனக்கு கொரோனா வந்துட்டு முழுமையாக போனதுக்கப்புறம் தான் நான் வந்து டிஸ்சார்ஜ் ஆவேன் அப்படின்னு சொல்லி மருத்துவமனையில் இப்போ நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்ருக்கேன். ஸோ நான் நலமாக தான் இருக்கேன், எந்த விதமான பெரிய பிரச்சனைகளும் இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியணும். தயவு செய்து நீங்கள் எல்லாருமே வீட்டில் பத்திரமாக இருந்த, எனக்கு கொரோனா எப்படி இந்த தொற்று ஏற்பட்டது அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியல. ஸோ தயவு செய்து எல்லாருமே வீட்டில் சேஃபாக இருந்துங்க. இன்னும் கொரோனாவோட அச்சம் வந்து இருக்க தான் செய்யுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எஸ்பிபி அவர்கள் ஒரு வீடியோ மூலமாக வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ அவருக்காக அவரோட ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் மட்டும் இல்லாமல் கொரோனா தொற்று ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நம்ம வந்து ப்ரே பண்ணிப்போம். நலம் குணமடைந்து அவங்க வீடுகளுக்கு போகணும். அது மட்டும் இல்லாமல் வேற யாருக்கும் கொரோனா தொற்று ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உறுதிமொழியாக எடுப்போம். தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.